ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, பாலிவுட்டில் 2004 வெளியான மதோஷி அப்படின்ற த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஜான் ஆப்ரஹாமும் பிபாசா பாசுவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயின் பர்த்டேவை தான் காட்டுறாங்க. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு விஷால் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காரு. ஹீரோயினோட அப்பாவுக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார். உன்னோட பையனை கூப்பிட்டு வர வேண்டியதானேன்னு கேட்குறாரு. அவன் ஆட் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கான், அதனால தான் கூட்டு வர முடியல அப்படின்ற மாதிரி விஷாலும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ட்ரியை கொடுக்குறாங்க, கூட அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வராரு. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோயினுக்கு பொக்கே தராங்க. நம்ம ஹீரோயினோட பேர் அனுபமா அப்படின்றது. இவங்க எல்லாரும் வந்ததுல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒருத்தரை மட்டும் ரொம்ப மிஸ் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அக்கா தான். என்னால அக்கா வரல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயம் தான் அக்கா கால் பண்றாங்க. அக்கா ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா மாமா ரெண்டு பேருமே ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சேர்ந்து தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க வர முடியாது, சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அக்கா மாமா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டதா பின்னாடி தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. இதை நினைக்கிற ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சில மாசங்கள் ஓடிடுது. இப்போ ஹீரோயின் காலேஜ் படிக்கிறத காட்டுறாங்க. ஏறக்குறைய ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் இவங்களும் பயங்கரமா கெலாட்டா பண்றாங்க. இவங்க வரையிறதுக்காக மாடலா ஒரு பையன் நிக்கிறான். அந்த மாடலை கிண்டல் பண்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறாங்க, அதை உரிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அதை பார்க்கற அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கற டீச்சரும் அசையாம நில்லுன்னு சொல்றாங்க. அவனும் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கான். இப்ப டீச்சர் நடந்து வரும்போது இவங்க போட்ட தோல்ல தெரியாம வலிக்கிடுவாங்க. அவங்க கீழே விழுந்ததுனால மத்த எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கேன்டீன்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்க எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்கு எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினோ அவங்களுக்குன்னு சில ஆசை இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல படத்துல ஒரு சாங் வரும், அந்த சாங்லயே அவங்களோட ஆசைகள் எல்லாம் சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோயினோட வீட்டுல கல்யாண பேச்சை பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கவனிக்கிற ஹீரோயினோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு விஷாலுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட பையன் பேர் அர்ப்பித், ரொம்ப நல்ல பையன், அவன் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கரா தான் இருக்கான். உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக அர்ப்பித் வீட்டுல இந்த வாரம் வர போறாங்க, கண்டிப்பா உனக்கு அர்ப்பித்த பிடிக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அர்ப்பித்த காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் இவரை வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நடந்து வந்திருப்பாரு. இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆக்டர் கிட்ட சொல்றாரு. அவரை நல்லா புரிஞ்சது, நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பண்றதுக்காக கிளம்புறாரு. இவரும் டேக்க எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அர்ப்பித்தோட அப்பா வந்துடுறாரு. நம்ம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு அப்பாவும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு. நான் சொல்றதை கேளு, கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்காக வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னா கடைசியில ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக கரெக்டா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினோட பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இப்ப பேரண்ட்ஸும் தனியா பேசிக்க சொல்றாங்க. ஹீரோயினும் நீங்க எந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கையில ஒரு மேகசின் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் சடனா அந்த மேகசின்ல ஒரு ஆட கட்டிடுறாரு. அது ஒரு இன்னஸ் ஆடா இருக்கும், இவ்வளவு சீப்பான ஆட் தான் எடுப்பீங்களா அப்படின்னு இவங்களும் கோவப்படுறாங்க. எங்க அவசரப்படுறீங்க, இதோ டிவியில ஓடுது பாத்தீங்களா, இந்த ஆட கூட நான் தான் எடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் ஒன்னும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமோ ரொம்ப நல்லா சமையல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நான் சமையல் செய்யல, என்னோட அம்மா தான் சமையல் செஞ்சாங்க அப்படின்னு. நீங்க செஞ்ச சமையல் எதையாவது தாங்க அப்படின்றது. இவங்களும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து தராங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கிளாஸ் தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திடீர்னு குடிச்சிட்டு இருந்தவர் பயங்கரமா இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கும் காரணம் புரியல, எல்லாருமே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஹீரோ இரும்பிக்கிட்டே தான் இருக்காரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவரோட தோல் மேல கை வைக்கிறாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு, நீங்க கை வச்சோன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயின் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஹீரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, இவரும் ஷாக் ஆகுறாரு. திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. சரி குளிச்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் குளிச்சுட்டு வந்து கபோர்டை ஓபன் பண்றாரு. கபோர்டுக்குள்ள ஹீரோயின் தெரியுறாங்க. இப்ப ஹீரோயினும் எந்த டிரெஸ் போட போறீங்க, உங்களுக்கு இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டிரெஸ் தராங்க. இவரும் ரொம்ப சந்தோஷமா டிரெஸ் வாங்கிடுறாரு. இப்ப டிரெஸ் போட்டு கீழே வர்றாரு, இவருக்கு சாப்பாடு எல்லாம் வைக்கிறாங்க. இப்ப ஒரு டிஷ் சாப்பிடுறாரு, இதை யார் செஞ்சா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவங்களோட கையை பிடிச்சி முத்தம் குத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, வேலைக்காரி தான் இருப்பாங்க. இவர் வேலைக்காரியோட கையை முத்தம் கொடுக்கறத பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. என்னடா பண்ற, நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வேலைக்காரிக்கு முத்தம் கொடுத்துருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திடுறாரு. ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக அவங்க வீட்டு கீழே நிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பசங்க
இவங்களே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. இவங்களும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும் போது அவங்களோட அம்மா தான் எடுக்கிறாங்க. அவ காலேஜுக்கு ஆல்ரெடி கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னேன், ஓகே ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அங்கிருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த ரெண்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா, செம்மையா இருக்கல அப்படின்ற மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரேனும் காலேஜுக்கு கிளம்பி வந்துருவாங்க, உன்னை கூப்பிடலான்னு வீட்டுக்கு வந்தா நீ இல்லாம போயிட்ட, அந்த பொறுக்கி பசங்க என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கோபமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரவும் ஈரேனுக்கு கால் பண்றாரு, ஆனா ஈரேன் அட்டன் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. இதை பாக்குற ஃப்ரெண்டு நான் அட்டன் பண்றேன் அப்படின்னு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஈரேனோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன்னு சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்டை இந்த இடத்துக்கு வர சொல்ல முடியுமா அப்படின்னு நாங்களாம் வர தேவையில்லையான்னு கேக்குறாங்க. நீங்களும் தாராளமா வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஓகே நான் கூட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஒரு ஸ்டுடியோக்கு தான் வர சொல்லியிருப்பாரு. இப்ப ஈரேனும் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள முழுக்க இருட்டா இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல லைட் எரியுது, மேல இருந்து பூ எல்லாம் விழுது. இதை பாக்குற ஈரேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங்க போட்டுருவாங்க. இப்ப ஈரோவும் ஈரேனை ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பாக்குற ஃப்ரெண்டு பக்கத்துல நான் ஒருத்தி இருக்கேன் என்ன கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஈரோ திரும்பி அவங்கள பாக்குறாரு, திரும்பி ஈரேன் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு உங்களோட வருங்கால மனைவியை நான் வெளியே கூட்டு போறேன், நாங்க ஒரு டூருக்கு தான் போறோம் அப்படின்னு சொன்னோம். இவரும் சரின்னு சொல்லிடுறது. இப்ப ஈரேனும் ஈரேனோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியே நடந்து வராங்க. அப்பதான் ஈரேன் அவங்களோட பேடை விட்டது ஞாபகம் வருது, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி திரும்பி ட்ரெயின்குள்ள வராங்க. அவங்களோட பேடை கண்டுபிடிச்சிடறாங்க. அது எடுத்துட்டு திரும்பி வெளியே இறங்கி வரும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, ரெண்டு மூணு பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து சுட ட்ரை பண்றாங்க. அவரும் என்ன பண்றாருன்னா, வேகமா அவங்க கிட்ட இருந்து ஓடி தப்பிக்கிறாரு. திரும்பி பதிலுக்கு அவங்கள சுட ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரையும் கொன்றுறாரு. மேற்கொண்டு சில ஆட்கள் அவரை துரத்துறாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, போகும்போது ஈரன் கையில அந்த கண்ணை கொடுத்துட்டு போயிடுவாரு. ஈரனும் சடனா அவங்களோட கையில கண் இருக்கிறத பார்த்து செம்மையா பயப்படுறாங்க. இப்ப அந்த நபரை தேடலான்னு பார்த்தா அவர் அங்கிருந்து தப்பிச்சே போயிருப்பாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு எல்லாம் போவேனா, திரும்பி நம்மளோட ஊருக்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னமா நீ டூருக்கு போலியா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த கண்ணை எங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி வீட்டுல பத்திரமா ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறாங்க. இப்ப ஈரனோட ஃப்ரெண்டும் ஈரனை தேடி தேடி பார்ப்பாங்க, எந்த இடத்துலயும் அவங்க கிடைச்சிருக்க மாட்டாங்க. சரி வீட்டுல வந்து கேட்போம் அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே ஈரனை பாக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க. இப்ப அவங்க வீட்டுல ரெண்டு பசங்க பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க ஈரனோட கார்ல உட்காந்து ஈரனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஈரனுக்கும் கோவம் வருது. இப்ப கரெக்டா அந்த ஃப்ரெண்டு வந்தோம்னா, உன்னோட வீட்டுல இருக்கவங்க இங்க வந்து கலாட்டா பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரனோட ஃப்ரெண்டும் எட்டி பாக்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்ல. அவங்க இல்லவே இல்லையே அப்படின்னும் போது, அவங்க இவ்வளவு நேரம் இருந்தாங்க இப்பதான் போயிட்டாங்க அப்படின்னு ஈரன் சொல்றாங்க. இப்படிதான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வருவியா, அப்படி உனக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னு ஈரனோட ஃப்ரெண்டும் ரொம்ப கோவமா கேக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஈர வராரு, என்ன பாக்குறதுக்காக தான் திரும்பி வந்திருப்பேன் ஆன்டி அப்படின்ற மாதிரி ஈரனோட அம்மா கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ஈரனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு, நம்ம வெளியே போலான்னு கூப்பிட்டு வராரு. இப்ப ஈரன் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வராரு, அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஃபாரின்ல ஒரு பெரிய வேலை வந்திருக்கு, அந்த வேலைக்காக நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தானே அப்படின்னு ஈரன் சொல்றாங்க. நல்ல விஷயம் தான், ஆனா நீ இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீ என் கூட வந்துடுறியா, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. இப்ப கல்யாணம் எல்லாம் வேணாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு ஈரன் சொல்றாங்க. ஓகே ஆனா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரன் அதையும் மறுக்க வராங்க, ஆனா அவங்களால மறுக்க முடியல, பிளீஸ் பண்ணிக்கலாம் சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் வீட்டுல அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. அர்ப்பிதா என்ன பண்றாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ஃபாரின்க்கு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஈரனும் லிப்ட்ல போறதுக்கு வெயிட் பண்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த நபர் வர்றாரு. இந்த நபரோட பேர் அமன் அப்படின்றது. என்னோட கன் எங்கன்னு கேக்குறாரு. உங்களோட கண்ணை அன்னைக்கு கீழே போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. போய் சொல்லாத, அந்த கண்ணு வாங்கிட்டு தான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அந்த கண்ணு வேணும், என்னோட அட்ரஸ் உனக்கு சொல்றேன், அந்த அட்ரஸ்க்கு வந்து தான் சொல்றாரு. இவங்களும் சரி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. செம்மையா பயப்படுறாங்க, அந்த லிப்டை விட்டே கிளம்பி போயிடுறாங்க. சரி அந்த கண் அவர் கையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அட்ரஸ்க்கு வராங்க. கதவை தட்டுறாங்க, இவர் தான் கதவை ஓபன் பண்றாரு. இவங்களும் உள்ள நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. முதல்ல கண்ணை கொடு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் கண் எடுத்து குத்துறாங்க. அவரும் வாங்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கொன்னீங்க, உங்களுக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் அமைதியா இருக்காரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, முதல்ல கிளம்புன்னு சொல்றாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்கு இறக்கம் இருக்கா இல்லையான்னு கேட்கும் இவரும் கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே தியாகிங்க கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே தீவிரவாதிங்க, தீவிரவாதிகளை அழிக்கிறது தான் என்னோட வேலை. அந்த ரெண்டு பேரை மட்டும் நான் கொல்லனா அந்த ரெண்டு பேர் 200 பேரை கொன்றுப்பாங்க, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றதை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும், என்னோட அக்காவையும் நான் டெரரிஸ்ட் அட்டாக்னால தான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொன்னார பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரனும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அம்மனை பத்தி அவங்களோட டைரியில எழுதுறாங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா நிறைய எழுதுறாங்க. இப்ப ஈரவும் ஈரனுக்கு கால் பண்றாரு, என்னை விட ரொம்ப பிஸியா இருக்க போல அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு ஈரன் சொல்றாங்க. பின்ன என்ன, உன்னோட செல்போனுக்கு நான் 100 காலுக்கு மேல பண்ணிட்டேன், ஒரு காலை கூட நீ அட்டன் பண்ணலன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஈரனும் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்களோட போன் அந்த இடத்துலயே விட்டுட்டதான் நினைக்கிறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப உள்ள ஏதோ மீட்டிங் நடக்குது, ஈரனும் காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள எல்லாருமா சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மீட்டிங்கும் கடைசியில முடிஞ்சிருது, எல்லாரும் வெளியே நடந்து வராங்க.
ஈரேனை அவங்க கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு பயந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அமன் கவனிச்சிருவாரு. இப்போ ஈரேன் கையை சடனாக பிடிச்சி உள்ளே இழுக்கிறாரு. எதனால் திரும்பி வந்தேன், நீ என்னை கண்காணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னோட ஃபோனை விட்டு போயிட்டேன், அதனால தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு. உன்னோட ஃபோன் இங்கே இல்லை, உன்னோட பேக்கில் செக் பண்ணி பாருன்னு சொல்கிறாரு. இவங்களும் பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே தான் ஃபோன் இருக்குது. ஆமாம் உள்ளே தான் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. வந்தது வந்துட்டேன், இருந்து காஃபி குடிச்சிட்டு போ, நான் ரொம்ப நல்லா காஃபி போடுவேன் அப்படின்னு அமன் சொல்கிறாரு. ஓகே காஃபி போடுங்க அப்படின்ற மாதிரி ஈரேனோ வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமனும் காஃபி போடுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட நம்பரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட நம்பர்லேருந்து இவங்களோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அவரும் காஃபி போட்டு முடிச்சு காஃபியை தராரு. இப்போ அவரும் பக்கத்தில் நின்று பீடி பிடிக்கிறாரு. இதை பார்க்குற ஈரேனோ, எதுக்காக பீடி யூஸ் பண்ணுறீங்க, சிகரெட்டாவது யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. சிகரெட்லாம் என்னால் வாங்க முடியாது, பட்ஜெட்டில் இடிக்கும்னு சொல்கிறாரு. என்னங்க அவ்வளோ டைட்டான பட்ஜெட் இருக்கான்னு கேட்கும் போது அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை பார்க்குற ஈரேனுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ ஈரேனோ உடனே பக்கத்தில் இருக்க பொட்டி கடைக்கு வராங்க. ஒரு மாதம் முழுக்க இந்த வீட்டில் இருக்கவருக்கு நீங்கள் சிகரெட் பாக்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் விலையை சொல்கிறாரு. இதை நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரேன் ஹீரோ கூட சரியாகவே பேச மாட்டாங்க. எப்போ பாரு அமனோட வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அமன் அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை அழகாக ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ அமனும் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. என்ன வேலைக்குடா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்போ அமன் துணி துவச்சிட்டு வெளியே வர்றாரு. இதை பார்க்குற இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாஷிங் மிஷின் கூட இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க கையில் தான் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடைக்கு வராங்க. இந்த அட்ரஸ்க்கு இந்த வாஷிங் மிஷினை டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தேவையான காசெல்லாம் குத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோ கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஈரின் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டா, என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஈரேனை நமக்கு காட்டுறாங்க. ஈரேன் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மன் ஏதோ ஆயுதத்தை பற்றிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவங்க காலை பார்த்தோன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அட்டன் பண்ணி என்ன வேணும்னு கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி நாளைக்கு தேட்டருக்கு போகணும்னு சொல்கிறாங்க, என்னால் வர முடியாது, நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் எனக்காக வா அம்மன் அப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க. என்னால் முடிஞ்சா வரேன், இப்போ ஃபோனை வை அப்படின்ற மாதிரி சடனாக அம்மனும் காலை கட் பண்ணிடுறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தேட்டரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மன் வர மாதிரியே தெரில, இவங்களும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் அம்மன் வர்றாரு. உன் மேலே செம்ம கோபமாக இருக்கேன், அந்த படமே முஞ்சிச்சுன்னு கோவப்படுறாங்க. இப்போ அம்மனும் என்ன மன்னிச்சிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. நம்ம வேற படத்துக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி ஈரேனும் உள்ளே கூட்டு வராங்க. சரி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கேமரா வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஈரேனோட பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஈரேனும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க ஈரேனும் இவன் தான் அம்மன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க அம்மன் அறிமுகப்படுத்துறாங்க. இவங்களும் பக்கத்தில் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்குன்றது நமக்கு தெரியல. இப்போ படம்லாம் பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ அம்மனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஈரேனோட ஹீல்ஸ் கவுந்துரும், அதனால காலில் சுழுக்கிக்கும். இப்போ அம்மன் என்ன பண்ணுறாருன்னா கை தாங்களா அவங்கள கூப்பிட்டு வர்றது. கடைசியில் அவங்கள தூக்கிட்டே வர ஆரம்பிச்சிடுறது. மலையில் நனைஞ்சதுனால ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் ரொம்ப ஈரமாக இருக்குது. ரெண்டு பேருமே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங் போடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வியூலேயே போடுறாங்க. இப்போ ரெண்டு பேரோட வீட்லேயும் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அர்ப்பித் வந்துருவான் அப்படின்ற மாதிரி அர்ப்பித்தோட அப்பா அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஈரேன் வராங்க. வந்த ஈரேன் ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அர்ப்பித்தோட பேரண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ ஈரேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஈரேனோட அப்பாவும் அனுன் கத்துறாரு. இதை கேட்குற ஈரேனோ வேகமாக அவங்களோட ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அர்ப்பித்தோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாரு. இப்போ அங்கேருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. ஈரேனோட அப்பா தான் அவரை சமாதானப்படுத்துறாரு. இப்போ ஈரேனோட அம்மாவும் ஈரேன் என்ன பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க. ஈரேன் யார் கூடயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. யார் கூட பேசுகிறேன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாங்க. இப்போ ஈரேனும் அமன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அமன் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்குற அம்மாவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா எதிர யார் ஒருத்தரும் பேசல, இவங்க மட்டும் தான் தனியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாவும் வேகமாக ஈரன் கிட்ட வராங்க. யார்கிட்ட பேசுறேன்னு கேட்குறாங்க. நான் அமன் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவங்ககிட்ட தான் பேசுறேன்னு சொல்கிறாங்க. நீ யார்கிட்டையும் பேசல, நீ அதான் தனியாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி வராங்க. உங்க பொண்ணை நேற்று தேட்டரில் பார்த்தேன், பக்கத்தில் யாருமே இல்லை, ஆனால் அமன் ஒரு பையன் கூட வந்திருக்கிறதா சொல்றா, என்ன ஆச்சுன்றது எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஈரன், ஆண்டி உங்களோட கண்ணுக்கு அவன் தெரியலையா, ஏமாத்தாதீங்க, நான் அவன் இருக்கான்றதை நிரூபிக்கிறேன், அம்மா என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி அமனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இப்போ அந்த வீடும் பூட்டு போட்டிருக்கு, அமன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான் அப்படின்னு ஈரன் சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பெருக்கிற லேடி ஒருத்தங்க வராங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அமன் எங்கேயாவது வெளியே போயிருக்கானான்னு கேட்கும்போது, இந்த வீடு 6 மாசமாக இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஈரனுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்கு. உடனே ஹவுஸ் ஓனரை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு வராங்க. இப்போ அவரும் சரி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இதை ஓப்பன் பண்ணுறாரு. பல மாசமாக அந்த பக்கம் யாருமே வராத மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்குற ஈரனுக்கும் ஷாக்கிங்காக இருக்கு. நேற்று கூட இந்த இடத்துக்கு
வந்தனே அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க வேற ஒருத்தங்க கிட்ட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொட்டி கடை கிட்ட வந்துடுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு சிகரெட் பாக்ஸ் கொடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பையன் அமைச்சு சிகரெட் பாக்ஸ வைக்க சொன்னேன். மூணு நாள் வச்சான், ஆனா வீடு பூட்டியே இருந்ததுனால யாரும் எடுக்கிற மாதிரி இல்ல. அதனாலதான் நான் மூணு பாக்ஸோட நிறுத்திட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த வாஷிங் மிஷின் கடைக்கு வரணும் அப்படின்னு வராங்க. ரெண்டு வாட்டி டெலிவரி பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா வீடு ரெண்டு வாட்டியும் பூட்டி இருந்தது. உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்னா உங்க நம்பரை நீங்க கொடுக்காம போயிட்டீங்க, அதனாலதான் மேடம் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உண்மையிலேயே ஆமான் இருக்கான், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க. இல்லம்மா உண்மையா அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு அப்பா சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயினோ சடனா கையில கத்தி எடுத்து கையை அறுத்துறாங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸ் பயங்கரமா வருத்தப்படுறாங்க, உடனே ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாங்க. இந்த விஷயத்த உடனே ஹீரோ கிட்டயும் சொல்லிடுவாங்க. ஹீரோவும் ஃபாரின்ல இருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி சீஃப் டாக்டரை போய் பார்க்க சொல்றாரு. இப்போ மொத்த ஃபேமிலியும் சீஃப் டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது இல்யூஷனா அவங்களா கற்பனை பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு நடந்ததா அப்படின்னு கேட்கும் போது, அனுக்கு அவளோட அக்கானா ரொம்ப பிடிக்கும், அவளோட அக்கா டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டா, அப்பத்துல இருந்து அனு ரொம்ப சோகமா இருந்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற டாக்டரும் என்ன சொல்றாருன்னா, இதோட தாக்கத்தினாலதான் அவங்க அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. அந்த கேரக்டர் கூட ஆன்டி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மாதிரி தானே சொல்றாங்க. இதுதான் காரணம் டாக்டர் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவா என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது காமெடி பண்ணி ஹீரோயினை தேத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட காமெடி எல்லாம் பண்றாரு, அவங்க பெருசா சிரிக்கவே மாட்டாங்க. இப்ப தனியா பேசணும்னு எல்லாரையும் வெளியே அமைச்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவனை எனக்கு பார்க்கணும், அவனை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு அந்த அம்மனை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க வீட்டுல எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவங்க டைரியை பாக்குறாரு. அந்த டைரியில அம்மனை பத்தி நிறைய விஷயம் எழுதியிருப்பாங்க. இப்படி இப்படிதான் நாங்க பழகணும் அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எழுதியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்ததா எழுதியிருப்பாங்க. இதை பாக்குற இவரும் ஃபீல் பண்றாரு. அந்த அம்மன் எப்படி இருப்பான் அப்படின்றத வரைஞ்சும் வச்சிருப்பாங்க. சரி, அம்மனோட நம்பர்னு ஒரு நம்பரை சொல்றாங்களே, அதுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்றாரு. உண்மையிலேயே அந்த வீட்டுல இருக்க போன் தான் அடிக்குது. இதை பாக்குற ஹீரோக்கும் லைட்டா டவுட் வருது. இப்ப டாக்டர் கிட்ட திரும்பி பேசுறதுக்காக வராரு. எப்படி இது பாசிபிள், எப்படி அவளுக்கு அந்த வீட்டோட நம்பர் தெரிஞ்சதுன்னு கேட்கும் போது, என்ன நம்பர் சொன்ன அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஹீரோயினோட அப்பாவும் கேட்கிறாரு. இவரும் நம்பரை சொல்றாரு. இந்த நம்பர்ல இருந்து என்னோட வீட்டுக்கு அடிக்கடி என்னோட பொண்ணை கேட்டு கால் வந்துட்டு இருந்தது. ஏதோ பொறிக்கு பசங்க கெலாட்டா பண்றாங்க அப்படின்றதுக்காக நானும் விசாரிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்றாரு. அந்த வீட்டுல இருந்த வயசு பசங்க தான் கால் பண்ணி கெலாட்டா பண்ணிருப்பாங்க. இவரும் வந்து விசாரிக்கும் போது ஹீரோயின் அந்த வீட்டெல்லாம் நல்லா சுத்தி பார்த்திருப்பாங்க. அது மூலியமா தான் அந்த வீட்டுக்குள்ள போன மாதிரி இவங்களா கற்பனை பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொன்னத்தையும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மன் ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு முழுசா நம்புறாங்க. அப்படி அம்மன் ஒருத்தன் இல்லன்றத நீங்க நிரூபிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. அதனால கொஞ்சம் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட ரூம் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அம்மன் வராரு. அம்மனை பாக்குற இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மன், நீ என்னோட கற்பனை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியும் நீ உண்மையா இருக்குன்றது. நீ ஏதோ சீக்ரெட் மிஷன்ல இருக்க, அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்க, எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அம்மனும் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. என்னை தனியா விட்டு போ புரியா, நானும் உன் கூடிய வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னால உன்னை கூட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. பிளீஸ் நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அவங்களை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பாக்குற அம்மாவும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் தான் தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்கோமா நில்லுமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க தனியா நடந்து போக பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் ஓடி வராங்க. ஹீரோயினை புடிச்சிடுறாங்க. ஹீரோயினோ விடுங்க, நான் அம்மன் கூட போகணும்னு கத்திட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு வராரு. இவரை தேடி ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஏன்னா கடைசி ப்ராஜெக்ட் இவர் நல்லா பண்ணிருப்பாரு, அதனால தான் இந்த ஆஃபர் வருது. இந்த ஆஃபருக்காக தான் இவர் பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா இந்த ஆஃபர் இப்ப வேணாம்னு சொல்றாரு. ஏன்னா ஃபாரினுக்கு போனோம், அதனால தான். இப்ப பிஏவோ என்ன சரி இதை வேணான்னு சொல்லிட்டீங்க, இதுதான் உங்க லைஃப் டைம் கோல்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது, ஆமா இப்ப நிலைமை சரியில்லை, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இருந்தாலும் பிஏக்கு மனசு கேட்காது. அதனால என்ன பண்றாருன்னா, ஹீரோயினோட அம்மா கிட்டயும் ஹீரோட அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு ஹீரோ விடாபுடியா சொல்றாரு. ஆனா ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்டை நீ ஏத்துக்கோப்பா, என்னோட பொண்ணுக்காக நீ எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவ, என்னோட பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம், ஆனா நீ உன்னோட லைஃபை பாரு, அதுதான் உனக்கு நல்லது, நான் சொல்றேன்ல ஏத்துக்கோ அப்படின்றாங்க. இப்ப கடைசியில ஹீரோவும் சரி ஆன்ட்டி நான் ஏத்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக வர்றாரு. ஹீரோயினை பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கூட பழகின நாட்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இப்ப வெளியே வர்றாரு. ரெண்டு பேர் ஃபேமிலி கிட்டயும் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோயினோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிருது. ஹீரோயினுக்கு ஒரு நர்ஸ் ஊசி போடுறதுக்கு வராங்க. அப்ப அந்த சைட்ல இருக்கிற அம்மனும் கூப்பிடுறாரு. இவங்களும் நான் அம்மன் கிட்ட போறேன் அப்படின்ற மாதிரி நர்ஸை தள்ளி விட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்ப மாடியில இருந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஏடகுடமா மேல இருந்து விழுந்துடுறாங்க. இப்ப பயங்கரமா இவங்களுக்கு காயம் எல்லாம் பட்டது. இப்ப அடிக்கடி அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க.
இப்ப டாக்டரும் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உக்கார வைக்கிறாரு. இதே மாதிரி தொடர்ச்சியா சம்பவங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களோட பொண்ணை இங்க வச்சு பார்க்க முடியாது, உங்க பொண்ணை மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனால நீங்க தான் முடிவு பண்ணணும், யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதுலயும் ஹீரோயினோட அம்மா பயங்கரமா அள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் கிடைக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இந்த சந்தோஷமான நியூஸ் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மன் மாதிரியே உருவம் இருக்கிற ஒருத்தரை இவங்க கூட்டு வந்துருவாங்க. இவனை எதர்ச்சியா நான் டிவி ஷோல பார்த்தேன், நம்ம அணுவோட மொத்த நிலைமையும் சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன், என்னால முடிஞ்சதை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அணு அவளோட டைரியில அம்மனை பத்தி தெளிவா எழுதியிருக்கா. அம்மன் மாதிரியே இவர் நடந்துகிட்டாருன்னா கண்டிப்பா அணு சரியாவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இதை பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினா அவங்களோட ரூம்ல ரொம்ப சோகமா இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஃபேக் அம்மன் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட மிஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு, 6 மாசம் நான் உன் கூட தான் இருக்க போறேன், நீ எதை நினைச்சோ கவலைப்படாத, நம்ம நிறைய இடத்துக்கு வெளியே போலான்னு சொல்றாரு. இப்ப அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஹெல்த் எல்லாம் இவர் சரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு ஊட்டி விடுறதுல இருந்து எல்லா வேலையும் கூட இருந்து பாக்குறாரு. இப்ப ஹீரோயினா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி கடைசியில டோட்டலா சரியாயிருந்தாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பாவும் இப்ப எப்படி இருக்கான் அர்ப்பித், ஃபாரின்ல வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு விஷால் கிட்ட கேக்குறாரு. அவரும் நல்லபடியா போயிட்டு இருக்கு, அடிக்கடி கால் பண்ணி பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அம்மனுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அம்மனுக்கு சொந்த பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால இவங்களே பேசி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அம்மனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப கல்யாணம் நாளும் வந்துருது, ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு போட்டோகிராஃபர் அந்த இடத்துக்கு வரான். மேடம் நீங்க சில போட்டோஸ் எல்லாம் போட சொன்னீங்களே, வேலை முடிஞ்சிச்சு இந்தாங்க அப்படின்ற மாதிரி கவரை குத்துறான். இப்ப அம்மனும் அவரோட கல்யாண டிரெஸ் போடாம நின்னுட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா குழம்புறாங்க. என்ன மாப்பிள்ள டிரெஸ் போடாம இருக்கீங்க, சீக்கிரம் போடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவர என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய பொய்யை உங்ககிட்ட சொல்லிட்டு என்னால இந்த கல்யாணம் பண்ண முடியாது, உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின் போது என்ன பொய்யை எங்ககிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா கேக்குறாங்க. நான் தான் அர்ப்பித் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோட அப்பா அம்மா செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அர்ப்பித் நீயா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான், உங்ககிட்ட சொல்லாம என்னால இந்த விஷயத்த பண்ண முடியல, நான் அங்க போய் வேலை செய்யறதுக்காக எல்லாம் போல, ஆபரேஷன் பண்றதுக்காக தான் போனேன்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, அவரோட முகம் இவருக்கு தெரியும்ல, அதனால ஆபரேஷன் பண்ணி மாத்திரலாம் நினைக்கிறாரு. இந்த உண்மை யாருக்கு மட்டும் தெரியும் பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஹீரோ சொல்லிட்டு இருக்க இந்த விஷயத்த ஹீரோயினும் தூரத்துல இருந்து கேட்டுதான் இருப்பாங்க, அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் சொல்றாரு. இப்ப ஹீரோயினோ வேகமா இவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. நீ எதுக்காக எனக்காக ஆபரேஷன் பண்ண, உண்மையிலேயே அம்மன் இருக்கான், அவன் என்ன தேடி வந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்மைய டென்ஷன் ஆயிடுறாங்க. திரும்பி திரும்பி அதையே பேசிட்டு இருக்காத, உண்மையிலேயே அம்மன் ஒருத்தன் கிடையவே கிடையாது, உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானே அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கூட நான் சொல்றேன், அம்மன் ஒருத்தன் இருக்கான், அவனை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோயின் அவங்களோட ரூம் கூப்பிடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் உள்ள இருந்து போட்டோ தான் எடுத்துட்டு வராங்க. அவங்க கூட பார்க்காம ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறாங்க. அம்மன் தெரியறானான்னு கேக்குறாங்க. எங்க தெரியறான், நீயே கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி போட்டோவை திருப்பி ஹீரோயினுக்கு காட்டுறாங்க. அதை பாக்குற ஹீரோயினும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் நமக்கும் அந்த போட்டோவை காட்டுறாங்க, ஹீரோயின் மட்டும் தான் அந்த போட்டோல தனியா இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கும் தெளிவா புரிஞ்சிருது, அம்மன் ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்றது. இப்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ பண்ணதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா படுறாங்க. இப்ப 6 மாசம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அதுல சீஃப் டாக்டரும் ஹீரோயினோட லைஃப்ல நடந்ததை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதை தாண்டி வந்திருக்காங்கன்னா அவங்களோட தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நான் பண்ணது எதுவுமே கிடையாது, 2 வாட்டி சூசைட் அட்டம் பண்ணிருக்கேன், சாவர நிலைமைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன், அதுக்கு காரணம் என்னோட குடும்பம் தான், அதுலயும் குறிப்பா என்னோட ஃபியான்சே தான் காரணம். யார் ஒருத்தருமே நம்ம நேசிக்கிற ஒருத்தருக்காக இவ்வளவு எல்லைக்கு போகுமான்னு கேட்டா கண்டிப்பா சந்தேகம் தான், ஆனா எனக்காக அவர் போனாரு, அவரை தான் கண்டிப்பா பாராட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க, அவரை திரும்பி பாக்குறாங்க. இப்ப இவர் பழையபடி அவரோட முகத்துக்கு மாறிடுறாரு. இப்ப எல்லாருமே ஹீரோக்கு கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் நடந்து வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க, எல்லாருமே பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது திரும்ப இவங்களோட கண்ணுக்கு அம்மன் தெரிய ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் உள்ளுக்குள்ள லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இப்ப பக்கத்துல வந்தோன்னா அம்மன் என்ன பண்றாருனா, என்னோட கையை புடி அப்படின்னு கையை நீட்டுறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்க ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவரும் கார்ல கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மனும் என் கூட வந்துரு வந்துருன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அங்கிருந்து கார்ல கிளம்புறாங்க. அம்மனும் காருக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் ஓடி வர்றாரு. திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே மறைஞ்சு போறாரு. இதை பாக்குற ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப மென்டலா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் பக்கத்துல இருக்க ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.